தமிழ் பேச பார்க்கின்றேயே ஐயாவும் கஞ்சமலர் கால் எடுத்து காலாதிகாலம் என் நெஞ்சகத்தே வந்து நீர். பாரதியும் வள்ளலாரும் ஒரு ஒப்பு ஆய்வு. கோபாலகிருஷ்ண பாரதியில் இருந்து சுத்தானந்த பாரதி வரை எத்தனை பாரதி இருந்தாலும் இவர் ஒருவரே பாரதி, நமது வரகவி சுப்பிரமணிய பாரதி. கடைச்சங்க காலத்தில் இருந்து இந்த கம்ப்யூட்டர் காலம் வரைக்கும் எத்தனை வள்ளல்கள் இருந்தாலும் வள்ளல் ஆர் என்றார் இவர் ஒருவரே வள்ளலார், வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகள் அவர்கள். பாரதிக்கு ஏழு மொழிகள் தெரியும், வள்ளலாருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். வள்ளலாரிடம் வாது செய்ய வந்தார் வடமொழி பண்டிதர் ஒருவர். வள்ளலாருக்கு வடமொழி தெரியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும், ஆகவேதான் அந்த வாது போர். அவருக்கு ஆசை எப்படியாவது வள்ளலாரை மடக்கிவிட வேண்டும் என்று. சமஸ்கிருதத்திலே உம்மோடு தர்க்கம் செய்ய யாம் தேவையில்லை, இந்த சிறு பையன் போதும் என்று வள்ளலார் பக்கத்திலே நின்று கொண்டிருந்த தன்னுடைய மாணாக்கர் தொழுவூர் வேலாயுத முதலியாரின் ஐந்து வயது சிறு குழந்தையை அழைத்து அவன் தலையிலே கையை வைத்தார். அவ்வளவுதான், அந்த பாலகன் சரமாரியாக வடமொழியில் கேள்வி கேட்க தொடங்கினான். அசந்து விட்டார் பண்டிதர். இப்பொழுது சொல்லுங்கள் பார்க்கலாம், வள்ளலாருக்கு எத்தனை மொழிகள் தெரியும்? அனைத்து உலக மொழிகளும் அனைத்து பிரபஞ்ச அறிவும் அவருக்கு உள்ளே அடக்கம். தமிழில் நல்ல நல்ல சொற்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன. குழந்தைக்கு மல்லிகா என்று பெயரிட்டால் மணக்க மாட்டேன் என்கிறது, ஜாஸ்மின் என்றால்தான் மணக்கிறது. பிணம் கூட வாடி என்றால்தான் கட்டையிலே வேகிறது, சோறு. இந்த அழகிய தமிழ்ச்சொல் தமிழை விட்டு தானே மறைந்து கொண்டிருக்கிறது, சோறு. இந்த சொல் தெலுங்கிலே கூட அன்னம் என்று அழைக்கப்படுகிறது, மலேசியாவிலே கூட சோத்துக்கடை உள்ளது, தமிழிலேதான் ரைஸ் ரைஸாக வேகாமல் இருக்கிறது. குதிரைக்கு கூட பத்து பெயர் உண்டு, பாடாத கந்தர்வம், எரியாத கந்துகம், பற்றி கொள்ளாத கோணம், பரவாத கொக்கு, அணர் பண்ணாத கூடை, ஐம்படையில் தொடாத குந்தம், சூடாத பாடலம், பூவாத மாவடு, தொடுத்து முடியாத சடிலம், சொன்ன சொல் சொல்லாத கிள்ளை, பத்து பேர்கள். நாய்க்கு கூட 42 பேர்கள் உண்டு தமிழில். எந்த சொல்லுக்கு பஞ்சம் இங்கே? சுவரொட்டி, விளம்பரம், தொலைக்காட்சி, தவறு என்று கூட தெரியாமலேயே தவறாக தவறாமல் உச்சரிக்கப்படுகிறது தமிழ். வாகன புகை கூட கண்ணை உறுத்தவில்லை, தூசு புயல் கூட கண்ணை உறுத்த மாட்டேன் என்கிறது, ஒற்றெழுத்து பிழை கண்டு உறுத்துகிறது கண். நல்ல வேளை, சீத்தலை சாத்தா எங்கள் நடுவிலே நீ பிறக்கவில்லை, பிறந்திருந்தால் உடம்பெல்லாம் புண்ணாக்கி இருப்பாய். பாரதியே மன்னிப்பாயாக, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி சாவது எங்கும் காணோம். சகல மொழிகட்கும் தாய்மொழி எது? சமஸ்கிருதமே என்று வாதிட்டார் வடமொழி பண்டிதர் சங்கராச்சாரி. தாய்மொழி வடமொழியா? இருந்துவிட்டு போகட்டும், தந்தை மொழி எங்கள் தமிழ் மொழியாக்கும் என்று எதிர்வாதம் செய்தார் எங்கள் வள்ளல் பிரான். வள்ளல் பிரான் தந்தை மொழி என்று சொன்னதன் தாக்கம்தான் பாரதி பின்னாலே பாடுகிறான், எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கு மூச்சினிலே என்று. தமிழ் கவிதை மந்திர கவிதை, அப்படியே பலித்துவிடும். பலிப்பதும் பலிக்காததும் அந்தந்த கவிஞரின் ஆன்ம பலம் பொறுத்தது. போன ஜூலை மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை சன் தொலைக்காட்சி, கதாநாயகனை சுற்றி ஒரு கொள்ளை கும்பல்,
சுழன்று அடிக்கிறான் கதாநாயகன், தூள் தூளாக்குகிறான், துவம்சம் செய்கிறான் அனைவரையும். பின்னணியில் அழகான பாரதியின் பாடல், எத்தனை பேர் கவனித்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது. அருமையான பாடல், விடுபிடு மண்டல திடிபல தாளம் போட, விழி இரத்த கலிகழு பூதம் பாட. மந்திரம் போல் அப்பாடல் அன்றைக்கு அந்த நேரத்தில் தமிழ்நாடு பூரா எல்லா வீட்டிலும் ஒலித்தது. விளைவு, அன்று பூரா இடியோடு தமிழ்நாட்டிலே மழை பொழிந்தது என்றால் அதுதான் ஐயா எங்கள் பாரதியின் மந்திர சொல்லாச்சு, மங்கள சொல்லாச்சு. பாரதியின் விடுதலை பாடல்கள் விடுதலை பாடல்கள் போல வள்ளலார் பாடியதுண்டா? உண்டு. ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு பாடல் மட்டும் எனக்கு தெரிய, இந்த ஒரு பாடல்தான் ஆங்கிலரை எதிர்த்து முழங்கிய முதற் பாடல், வெள்ளையரை சாடிய முதல் தமிழ் கவிதை குரல், கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக, அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க. என்ன காரணமோ தெரியவில்லை, முதற் கவிக்குரலை இந்த விடுதலை முன்னோடி கவிதையை இலக்கிய உலகில் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். கால் நூற்றாண்டு முன்பு நினைவிருக்கிறதா உங்களுக்கு படுதளம் சுகுமாரன் எழுதிய ஜோக்? ஆனந்த விகடனிலே அட்டைப்படமாக வந்தது. அரசியல்வாதிகளை கொள்ளைக்காரர்கள் என சித்தரித்து, நினைவிருக்கிறதா உங்களுக்கு? விளைவு, விகடன் ஆசிரியர் பாலசுப்பிரமணியம் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார். இது நடந்தது நமது மக்களாட்சியில். ஆனால் பாரதி பாடுகிறான் கர்சான் பிரபுவை, டெல்லியின் கவர்னர் ஜெனரலை குரங்கு என வர்ணித்து, அப்படி குரங்கு என்று சொல்லி பாட எவ்வளவு மன அழுத்தம் இருந்திருக்க வேண்டும் பாரதிக்கு, எவ்வளவு தைரியம் இருந்திருக்க வேண்டும். கலக்கமுறும் மார்லினிடம் கண்டுகொண்ட தருணம், கடைசிறியேன் புலம்பூத்து காய்த்ததொரு காய்தான், விளக்கமுற பழுத்திடுமோ, வெம்பி விழுந்திடுமோ, வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ, வளர்த்த பழம் கர்சான் என்ற குரங்கு கவர்ந்திடுமோ. இந்த பாடல் திருவருட்பாவை படித்து, அதே அடிகளை எடுத்து, வரிகளை அப்படியே கையாண்டு சற்றி மாற்றி பாடப்பட்ட பாடல். பாரதியிடம் திருவருட்பாவின் தாக்கம் இருந்தது, அவன் வள்ளலாரை நன்றாக படித்திருக்கிறான் என்பதற்கு இந்த பாடலை தவிர வேறு என்ன சான்று வேண்டும்? திருவருட்பா மொத்தம் 5818 பாடல்கள், படிக்க நேரம் உண்டா? திருவருட்பா MP3 CD என்னிடம் உள்ளது. மொத்தம் 8.5 மணி நேரம் ஓடும், அரை மணி நேரம் கூட நான் கேட்டதில்லை. தேவார பாடல்கள், பெரிய தலையணைகள், 4000 திவ்ய பிரபந்தம், இன்னொரு தலையணை, எல்லாமே நம்மிடம் இருக்கிறது. அவசர யுகம், படிக்கத்தான் நேரமில்லை. பாரதியின் வேதாந்த பார்வை குயில் பாட்டிலே தெரித்தது, இதிகாச பார்வை பாஞ்சாலி சபதத்தில் பரிணாமம் எடுத்தது. 4000 திவ்ய பிரபந்தத்தின் தாக்கம் கண்ணன் பாட்டாக வடிவெடுத்தது. திருவருட்பாவின் சாரம் பாரதி 66 ஆக வந்தது. எனவேதான் சொல்லுகிறேன், பாரதி படித்தால் அனைத்து இலக்கியத்தையும் படித்ததாகவே அர்த்தம், அனைத்தையும் கற்றதற்கு சமம். திருவருட்பா மொத்தம் 6 திருமுறைகள், ஒவ்வொரு ஊரிலும் இதை ஓத வேண்டும், ஒவ்வொரு ஊரிலும் அருட்பாவை முழங்க வேண்டும். அவ்வை ஒரு தீர்க்கதரிசி இதைத்தான் அந்த காலத்திலேயே அவள் சொன்னால், ஆறிலா ஊருக்கு அழகு பால், 6 என்று அவள் தீர்க்க தரிசனமாக சொல்றது. 6 திருமுறைகளை ஆற்றை அல்ல. பாரதி வள்ளலார்
இருவருமே உடல் நலம் பேணுமாறு வலியுறுத்துகிறார்கள். இருவருமே முகம் கை தவிர எல்லா உறுப்புகளையும் மூடிக்கொண்டவர்கள். சமீபத்தில் தொலைக்காட்சியிலே ஒரு திறப்பு விழா, திறப்பு விழா என்பதனால் தானோ என்னவோ தெரியவில்லை, ஒரு நடிகை திறந்து கொண்டே காட்சியளித்தார். நாணமும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் என்று பாரதி முழங்கியதை தவறாக புரிந்து கொண்டாலோ என்னவோ. அடுத்த தடவை எங்காவது மூடு விழா நடந்தால் அவளை கண்டிப்பாக அழைக்க வேண்டும், தலை உச்சி உடல் பூரா முடியே வைத்திருக்க வேண்டும் என்பது வள்ளலார் கோட்பாடு. பாரதி தலைப்பாகை கட்டிக்கொண்டான். சில மதத்தவர்கள் தலையிலே தொப்பி அணிகிறார்கள். வாளி என்ற ஒரு பாத்திரம், யார் முன்னே வந்தாலும் அவர் பலத்தில் பாதியை எடுத்துக்கொள்ளும். வாளியின் பாத்திரம் பாதி பலம்தான், பாரதியின் பாத்திரமோ முழு பலம். பாப்பா பாட்டு சகுந்தலா பாரதிக்கு மட்டுமா? உலகுக்கே அவன் எழுதியது. உடலினை உறுதி செய், யவ்வனம் காத்தல் செய், புதிய ஆத்திச்சீடி புவனிக்கே அவன் அருளியது. உடல் எப்படி இருக்க வேண்டுமாம்? தோளை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிடிபலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி தந்து. இது பாரதி பாடல். கோரக்கர் இவர் ஒரு சித்தர், அல்லமர் பிரபு இன்னொரு சமய நெறி சித்தர். இரண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். கோரக்கர் கேட்கிறார், அல்லமரே இந்த வாளால் என்னை வெட்டுங்கள் பார்ப்போம். அல்லமர் வாளை வீச சும்மா நங்கென்று இரும்பு தூணிலே மோதினார் போல் அந்த வாள் கோரக்கரின் தேகத்திலே பட்டு தெரிக்கிறது. கோரக்கரே, இந்தாரும் உமதுவார், இப்போது என்னை நோக்கி நீங்கள் வீசுங்கள் பார்ப்போம் என்று சொல்லுகிறார் அல்லமர் பிரபு. கோரக்கர் வீசுகிறார். அல்லமரை நோக்கி வீசப்பட்ட வாள் சும்மா சூரிய ஒளியையும் காற்றையும் கிழித்து கிழித்து வந்தார் போல் தேகத்தை ஊடுருவி வருகிறது. வள்ளலாரின் தேகம் இதையும் விட ஒருபடி மேலே வான்வடிவாக இருந்தது. திருநீரு கூட அவர் நெற்றியிலே ஒட்டுவதில்லை. ஆகவேதான் வள்ளலாருக்கு திருநீரு அணிக்கக்கூடாது என்று ஒரு இயக்கமே நடந்து கொண்டிருக்கிறது. ஒளிக்கு எங்கேயாவது திருநீற்றை பூச முடியுமா? முடியாது. வள்ளலாருக்கு தரையில் நிழல் சாய்வதே இல்லை. பாரதிக்கு நம் எல்லார் போலவும் நிழல் தரையில் சாய்ந்தது. என்ன, இன்று நாம் எந்த நிழலிலே நின்று வாசமே கவிதையாய் சுவாசமே தமிழாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவ்வளவும் அந்த பாரதி நிழலின் தாக்கம் மட்டும் தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. வாழ்க்கை மட்டுமா, உடலும் இப்பொழுது கேள்விக்குறி போல் வளைந்து விட்டது. நினைவு இருக்கிறதா, சிறு வயதில் எவ்வளவு ஆடினோம்? பச்சை குதிரை, பம்பரம், பட்டம் என்று எத்தனை விட்டோம்? கழுதை வாளில் கூட டப்பா கட்டி ஆடிய காலம் உண்டு. கண்ணாமூச்சி ஆடியது, கதை சொல்லியது, குண்டு, பேந்தா, திட்டி, கிள்ளி எல்லாம் இப்போது எங்கே? அந்த தலைமுறை இப்போது எங்கே காணாமல் போனது? உடல் உறுதியானால் உபாதை அண்டுமா? தோட்டக்காரன் நடைப்பயிற்சி செய்ய பார்த்ததுண்டா? கொத்தனாருக்கு சர்க்கரை வியாதி வருகிறதா? லோடுமேனுக்கும் லயன்மேனுக்கும் தொந்தி இருக்கிறதா? தொழில்தான் உடலை பேணுகிறது. எனவேதான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். காற்றாலே புவியாலே ககனம் மதனாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாத உடல் வேண்டுகிறார் வள்ளலார். உடல் நன்றாக இருந்தால் தன்னம்பிக்கை தானே வரும். கடவுளுக்கே கட்டளையிடும் அளவுக்கு தன்னம்பிக்கை. நான் சொல்லும் வார்த்தை என்று எண்ணிடல் வேண்டா, தடையற்ற தெய்வத்தின் வார்த்தை என்கிறான் பாரதி. வள்ளலார் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை.
குழம்பி போய் மனம் தளர்ந்த என் நண்பன் ஒருவன் சென்னை போனான். மூன்றே நாள் 3000 ரூபாய் பணம் கட்டி தன்னம்பிக்கை கிளாஸ், தன்னம்பிக்கை ஒர்க்ஷாப் என்று அடே 30 ரூபாய்க்கு பாரதி கவிதை கிடைக்கிறது, வாங்கி படி, தன்னம்பிக்கை தானே வரும். பாரதி வள்ளலார் இருவருமே சாத்திரம் சாடினர். நால்வருணம், அச்சிரமம், அச்சாரம் முதலாய் நவீன்றகளை சரீரம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே, மேல்வருணம் தோல்வரிடம் கண்டறிவார் இலை, நீ விழித்துப்பார் என்று எனக்கு விளம்பிய சர் குருவே. கோபுரங்களுக்கு மட்டுமே வர்ணம் தீட்டி பழகிய நமது தமிழ்நாட்டில் சமூகத்திற்கு வர்ணம் தீட்டும் காலம் எப்பொழுது உதயமானது, எப்பொழுது ஆரம்பித்தது? சூது செய்த சாத்திரத்தாளா? ஆம். வேத நெறி ஆகமத்தின் நெறி பௌராணங்கள், விலங்கு நெறி இதிகாசம், விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூது வள்ளலாரின் ஆணித்தரமான முடிவு. கம்பன் காலத்திலே ஆய கலைகள் 64, பாரதி காலம் வரைக்கும் 64 தான். பாரதிதான் 65வதாக புதிதாக ஒரு கலையையும் சாத்திரத்தையும் சேர்க்கிறான். இது என்ன சூரபத்மன் காலமா? வருண பகவான் மலை தெளிக்க, வாயு பகவான் கூட்டி விட்டு தெருப்பெருக்க, தெரு கூட்டுவதையும் கலை நுட்பத்தோடு மனிதன் தானே செய்ய வேண்டும். எனவே சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடிய கையோடு பாரதி பாடுகிறான், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போ. தெரு கூட்டுவதை சாத்திரம் என்று சொன்ன ஒரே மனிதன், முதல் மனிதன் பாரதி மட்டும்தான். மேல்வருணம் தோல்வருணம் பற்றி பரளி சூ நெல்லையப்பருக்கு பாரதி எழுதுகிறான், தப்பாக வேதம் ஜெபிப்பவனை விட நன்றாக சிறைப்பவன் மேற்குலத்தான். செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்று எண்ணி எடுப்பார் பித்த மனிதர். அவர் சொல்லும் சாத்திரம் பேய் உரை. செத்த பிறகு சிவலோகத்தில் வாழ்ந்தால் சைவனாம், வைகுண்டத்தில் வாழ்ந்தால் வைணவனாம், பரலோகத்தில் வாழ்ந்தால் கிறித்தவனாம், எந்த உலகில் வாழ்ந்தால் மனிதன், மக்கள் மனத்திலே வாழ்ந்தால் அவனே மனிதர். பாரதியும் வள்ளலும் முதலில் மனிதர்கள், அப்புறம்தான் அவர்கள் கவிஞர்கள், ஞானிகள் எல்லாம். தோப்பாசாமி என்ற துறவி வீதியிலே போவோரையும் வருவோரையும் பார்த்து, இதோ நாய் போகிறது, இதோ நரி போகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பார். வள்ளலார் போவதை பார்த்தவுடன், அடடே, இப்பொழுது இங்கே ஒரு உத்தமமான மனிதன் போகிறான் என்று சொன்னார் தோப்பாசாமி வள்ளலாரை பார்த்து. பெரியார் ஆலய பிரவேசம் செய்த பொழுது சன்மார்க்க சங்கம் வடலூர் வந்தார். எழுதியிருந்தது ஒரு வாசகம், சாதி மத இன பேதமின்றி புலை கொலை தவிர்த்து உள்ளே நுழையவும். பெரியார் சொன்னார், இவனைத்தான் நான் மதிக்கிறேன், இவன் தான் ஐயா மனிதன். ஆத்திகர் முதல் நாத்திகர் வரை மனிதன் என்று மதிக்கப்பட்டவர் வள்ளலார். அக்கிரகாரம், அக்கிரகாரம் ஒரு சுப்பையாவை வெளியேற்றியது, நமக்கு வரகவி கிடைத்தான். சிதம்பரம் கோவில் ஒரு ராமலிங்கரை வெளியேற்றியது, நமக்கு வள்ளலார் கிடைத்தார். தராசின் ஒரு தட்டிலே ஷேக்ஸ்பியர், இன்னொரு தட்டிலே இங்கிலாந்து, எதை எடுப்பீர்கள்? மெக்காலே பிரபு சொல்கிறான், சாம்ராஜ்யத்தை இழப்பதற்கு நாங்கள் உருப்படுவோமே இல்லாமல் ஷேக்ஸ்பியரை இழக்க சம்மதியோம். ஹிந்தியிலே கவியரங்கம் சும்மா கலக்கி விடுகிறார்கள், கவிஞனை உற்சாகப்படுத்துகிறார்கள், கரகோஷம் செய்கிறார்கள், வாவ்ரே வாவ் என்று சொல்லுகிறார்கள். தமிழிலே கவியரங்கம் புத்தர் சிலை மாதிரி கல்வோல் உட்கார்ந்திருக்கிறார்கள், கரகோஷம் கூட கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. வள்ளல் பிரான் கடவுளின் நிறம் பாடினார், சோதி நிறம். கடவுளின் மனம் பாடினார், கற்பூர மனம். தொட்டால் எப்படி இருப்பான் இறைவன் பாடவில்லை. பாரதி பாடுகிறான், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இறங்குகின்ற புகை, நீர்வீழ்ச்சியை இறங்குகின்ற புகை, டவுன்வேர்டு ஸ்மோக் என்று வர்ணித்தான் ஒரு ஆங்கில கவிஞன். அவனை தலையிலே தூக்கிக் கொண்டு ஆடினார்கள்.
பாரதி அங்கே பிறந்திருந்தால் இந்த வரிக்கு இரண்டரை நாடுகளை எழுதி வைத்திருப்பார்கள். என்ன செய்ய, நமக்கு பிடித்த சாபக்கேடு அது. வள்ளல்பிரான் சோதிமயம் ஆனார் என்றால் நம்ப மறுக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு. மகாகவியின் மரண ஊர்வலம் 20 பேர் கூட இல்லை. காரணம், ஆங்கிலரை எண்ணி பயம், எலவுக்கு வரக்கூட பயம். மண்ணிலே உரம் இருக்கிறது, மக்களிடம் இல்லை. காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தல் போதும், பரமநிலை இதுதற்கே பாரதியார். வள்ளல்பிரான் ராமலிங்கரும் அப்படித்தான். கற்றை சடை பிடித்து ஒற்றை வெள்ளையாடை மட்டுமே தரித்தார். மாலை போடுகிறார்கள், முடி வளர்க்கிறார்கள். கேட்டால், சாமிக்கு காணிக்கையாம், எந்த சாமி முடி காணிக்கை கேட்டது? சாமி தந்த வீடு நமக்கு, விளை நிலம் நமக்கு, பூமி நமக்கு, நஞ்சை நமக்கு, புஞ்சை நமக்கு, முடி மட்டும் சாமிக்கா? நல்லா இருக்கிறதையா நியாயம்? சாமி என்ன முடியை மொத்த கொள்முதல் பண்ணி சொர்க்கலோகத்திலே சபரிமுடி தொழிற்சாலையா தயாரிக்கப் போகிறது? சாத்திரம், சம்பிரதாயம், சமயம், சடங்குகள் அனைத்தனுமே பேத்தல். உலகம் பொய், சங்கரர். தாயமே இது பொய், சித்தாந்தி. நிற்பதுவே நடப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பன பொய், பாரதி. எல்லோருமே ஒவ்வொன்றை பொய் பொய் என்று சொல்ல, எதை பொய் என்கிறார் வள்ளலார்? சாதியும் கதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அற்பெருஞ்சோதி வள்ளலார். காவி அணிந்து காடு செல்லவில்லை, மக்கள் போலவே உடை அணிந்து உலகிலேயே இருக்க சொல்லுகிறார். தனி மனிதனுக்கு உழவில்லை எனில் ஜகத்தினை எழுத்திடுவோம் பாரதி. பசி என்பது பெரிய நெருப்பு, அதை அணைப்பதுதான் பெரிய தர்மம். இது வள்ளலார். தான் உலகிற்கு வந்த நோக்கம் பற்றி அவரே சொல்லுகிறார். அதற்கு முன் கொஞ்சமாய் சின்னதாய் சமுதாய புரையெடுக்கும் ஒரு அறுவை சிகிச்சை. ஒரு போஸ்டர் பார்த்தேன், திருவள்ளுவர் மேல் நடவடிக்கை எடு. ஆடி போய்விட்டேன். கிட்டே சென்று பார்த்தால், சார் பதிவாளர், திருவள்ளுவர் மேல் நடவடிக்கை எடு. நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதானே நல்லவர்களின் பெயர்களை வைக்கிறோம். நாசப்படுத்தலாமா இப்படி? நேரு என பெயர் கொண்ட அதிகாரி நேராக நடக்க வேண்டும். கோணையாக நடத்தால் கெஜட்டிலேயே கோணை என்று பெயர்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதானே. கவர்மெண்ட் ஆபீஸில் கலட்டி எரியுங்கள் காந்தி படத்தை. ஏன் என்றால், சகல கட்டிங்குகளும் கமிஷன்களும் அவர் படத்திற்கு கீழே தானே அரங்கேறுகின்றன. காந்தி, கோச்சே உன்னை குண்டால் கொன்றாலும் சாகாமல் எங்களிடம் வாழ்பவன் நீ. அதனால் தானோ என்னவோ நிதம் நிதம் உன்னை இவர்கள் சாகடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கையூட்டே, உனது கால சரித்திரம் என்ன? யூதாஸ் காலத்தில் உற்பத்தி யானாயா, பாண்டியன் காலத்தில் ஊழல் செய்த அரசு பொற்கொள்ளனாய் பவனி வந்தாயா? உள்ளூர்காலர்களை உதறி தள்ளிவிட்டு யவனர்களை கோட்டை காவலுக்கு பாண்டியம் நியமித்த மர்மம் என்ன? பல அரசு அதிகாரிகள் சமூகத்தில் பெரும் புள்ளிகள், உள்ளத்தால் கரும் புள்ளிகள். உள்ளத்தை பிரதிபலிப்பதால் இது உள்ளம் கை வாங்கி வாங்கி அதிலேயும் கரும்புள்ளி. வானிலே சில சூரியன்கள் சுருங்கி கரும் புள்ளிகளைப் போல மாறி கிட்டே வருவதையெல்லாம் இழுத்துக்கொண்டே இருக்கும் என்கிறது அஸ்ட்ரானமி. லஞ்சக்காசை இழுத்துக்கொண்டே இருப்பதால் இவர்களும் கரும் புள்ளிகள், பிளாக் ஹோல்ஸ். இவர்கள் அகத்தே கருத்தவர்கள், புறத்தே வெளுத்தவர்கள். இவர்களைத்தான் வள்ளலார் கடுமையாக சாடுகிறார். அகத்தே கருத்து, புறத்தே வெளுத்து, இருக்கும் உலகோர் அனைவரையும் சகத்தே திருத்தி, சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட யுகத்தே என்னை இறைவன் வருவிக்க உற்றே நருளை பெற்றேனே. பாரதி அவன் காலத்திலே நடந்த ஊழலை பாடுகிறான், சாடுகிறான். பாயும் கடினாய் போலீசு, பார்ப்பானுக்கு உண்டியதிலே பீசு. ஆயிரம் வள்ளல்கள் அவதரித்தாலும் சரி, ஆயிரம் பாரதிகள் அக்னி குண்டாய் பாட்டிலே அர்ச்சனை செய்தாலும் வரி, திருந்தாத சமுதாயம் இது. இவர்கள் வாழ்க்கை, இந்த கரும்புள்ளிகளின் வாழ்க்கை பார்க்க கூசுது. சொற்களை பிரித்து பொருள் கொண்டால் தவறு என்மேறி இல்லை. இவர்கள் வாழ்க்கை பார் கக்கூசு இது. இவர்கள் வாழ்க்கை பார்க்க கூசுது, வரலாறு கேட்க கூசுது, செயல்கள் படிக்க கூசுது. மொத்தத்தில் இது ஒரு தூ தூ தூ. சொரணையற்ற இந்த சமுதாயத்தை நினைத்து
சொரணையற்ற இந்த சமுதாயத்தை நினைத்து இரண்டு சொட்டு கண்ணீர் மட்டும் வடியுங்கள் அந்த உப்பு உரைத்தாவது இதற்கு ரோசம் வருகிறதா என்று பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.